வணக்கம் எம்எஃப்எம் ஸ்குவாட், உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பிலேட்டட் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளிக்கு ஏன் நான் வீடியோ போடல வாழ்த்தலை அப்படின்னா என்னால் சுத்தமாக முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் வாய்ஸில் தெரியும் நல்ல ஃபீவர் அண்ட் கோல்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ என் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற தி ரெசிடென்சி டவர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். Navigating the depths like a chess improvisation. New jazz rhythm set my soul in cosmic. இந்த ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணும்போது மோஸ்ட்லி அவங்களோட வெப்சைட்லேருந்தே பண்ண பாருங்கள், பிகாஸ் அப்போ உங்களுக்கு 24 hour செக் இன் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் டீலக்ஸ் ரூம். அண்ட் இதோட ப்ரைஸ் நாங்கள் புக் பண்ண சீசனில் 8000+ டேக்ஸ் வந்துச்சு. இனிஷியலாக நாங்கள் இங்கே புக் பண்ணும்போது எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பட் கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஹோட்டல் அங்கே அப்படின்னு. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நான் ஈக்குவலாக இம்ப்ரெஸ் ஆகி தான் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தேன். அப்படி இந்த ஹோட்டலில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மேலே ஃபஸ்ட்டு ரூமுக்கு நம்ம கிளம்புறோம். பரவாயில்ல, எஸ்பிரஸோ மிஷின்லாம் கொடுத்துருந்தாங்க, நான் உண்மையாகவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நமக்காக ரூம் சுற்றி காமிச்ச ஸ்டாஃப் ரொம்ப நேரமாக கையில் எதையோ வச்சு தட்டிகிட்டே இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கான்டாக்ட்லெஸ் ரூம் கண்ட்ரோல் டிவைஸுங்க. இந்த ஹோம் கண்ட்ரோல் யூனிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் எங்கெங்கயோ தங்கியிருக்கேன், ஈவன் கன்னிமாரா, மேரியட், எல்லா இடத்துலயும் தங்கியிருக்கேன், பட் எங்கேயுமே இந்த டெக்னாலஜியை நான் பார்த்ததே கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதுல என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த கர்டன்ஸ் கண்ட்ரோலுக்கு தான். அண்ட் லைட்டிங், டிவி சேனல் எல்லாமே நீங்க இதுல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏசியோட டெம்பரேச்சர் முதற்கொண்டு எதுக்குமே நீங்க பெட்டை விட்டு எந்திரிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஹோட்டல்ல ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டாவே கண்டிப்பா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எனக்கு இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுலயே உங்களுக்கு மெனுவும் அவைலபிளா இருக்கும், பக்கத்துல என்னென்ன இடம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல அவைலபிளா இருந்துச்சு. ஹோட்டலை பத்தியும் நிறைய, அதோட அம்யூனிட்டிஸ் என்ன, ஸ்பாவோட மெனு என்ன, எல்லாமே இதுல அவைலபிளா இருந்துச்சு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இதுதான், இது வரைக்கும் நான் எந்த ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பார்த்ததே இல்லை. அண்ட் ரூமுமே அவ்வளோ கிளீனா, மெயின்டெனன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பேஷியஸாவே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் சின்ன குழந்தை மாதிரி அதை வச்சு விளையாண்டுட்டே இருந்தேன். இதுதான் நம்ம ரூமுக்கு வெளியே தெரியற வியூ. ஸோ மேல இருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் ஏரியாவும் நமக்கு விசிபிளா இருந்துச்சு. நான் அப்புறமா கீழே போய் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் காட்டுறேன், ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடம். நான் இந்த ஹோட்டலில் தங்கும்போது ஒரே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த ஐபாட் சிஸ்டம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதுலேயே நம்ம சுகர் வேணும், காஃபி வேணும்னாலோ, டவல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுன்னாலோ, எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் அதில் ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா போதும். எதுக்குமே நீங்கள் எந்திரிக்கவே வேண்டாம், அண்ட் எதுக்குமே காலும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கனாலும் அதுலேருந்தே பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரூமுக்கு ஃபுட்டு வந்துடும். ஸோ அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அந்த ஐபேட்லேயே பார்த்தோம் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு. ரொம்ப கிட்ட நமக்கு ஜூடியோ, வெஸ்ட் சைடு எல்லாமே சேர்ந்து ஒரு லூலு ஹைப்பர் மார்ட்டும் சேர்ந்து ஒரு இடம் இருந்துச்சு. ரொம்ப கிட்ட ஒரு 800 meters தான் இருக்கும். சரி ஓகே, அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம ரிட்டர்ன் வர டைமில் டின்னரும் கரெக்டாக வந்துருச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூணு விஷயம், ஃபர்ஸ்ட் திங் இஸ் போர்ஷன்,
ரெண்டாவது டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன் மிரட்டி விட்டாங்க டேஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபுட்டை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வந்து சர்வ் பண்ணுறவங்க. இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையுமே ரூம் சர்வீஸில் அப்படி ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோவோட தம்னையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லக்ஸரி ரீடிஃபைன்டு போட்டிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் பே பண்ண ப்ரைஸை விட அதிகமாக பே பண்ணியே நிறைய இடத்துல இருந்திருக்கோம். ஆனால் எங்கேயுமே இந்த அளவுக்கு லக்ஸரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அதனால தான் இந்த ஹோட்டல் ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் கிடச்சிருச்சு என் ஹார்ட்டில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் கீழே இறங்கி வரும்போதே உங்களுக்கு இப்போ காமிச்சிருப்பேன், சாக்ஷி அகர்வால் அவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் லிஃப்ட்லேயுமே நாங்கள் கார்த்திக் ராஜா சாரை மீட் பண்ணோம், நம்ம இளையராஜா சாரோட சன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள மீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸும் இந்த ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு பெய்ட் ரிவ்யூ கிடையாது, ஜென்யூனாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு இந்த ஹோட்டல் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சர்வீஸ் வைஸும் ஃபுட்டு டேஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸாக இருந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னா, இதே கோயம்புத்தூரில் இதுக்கு அடுத்த நாளே நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கணும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் ப்ராபப்ளி என் சேனல்லையே, நான் யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் நெகட்டிவ்னால் நான் சொல்ல மாட்டேன், அந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூவே பண்ண மாட்டேன். ஆனால் அந்த ஹோட்டல் வந்து நான் கண்டிப்பாக நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு மைண்டில் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னோடய அடுத்த வீடியோவில் நீங்கள் அந்த ஹோட்டலை பற்றி பார்ப்பீங்க. பட் அதுக்கு இது 100 times பெட்டராக இருந்துச்சு. இனிமே கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக நான் இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு அவர் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கிற இல்லை கோயம்புத்தூர் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மச்சான் இங்கே போய் தங்குடா அப்படின்னு எனக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். டேக் கேர் MFM ஸ்குவாட். பாய். Trip hop, who's at the moment?